ஓம் சாய்ரா, நேத்தி வியாழக்கிழம பதிவுல உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிற உங்க பேர் எல்லாம் வந்து எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து எழுதி போட்டிருந்தீங்க. நான் உங்களுக்காக உங்க பேர் எல்லாமே நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து சாயப்பா காலில் நான் போட்டுட்டு அதுலேருந்து நான் மூணு பேரை வந்து நான் உங்களுக்காக எடுக்கிறேன். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நேம் உமா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் ஆசைகள் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேற போகுது. நான் எப்பயும் போல் சாயப்பா கையில் வந்து உங்கள் பேரை வந்து நான் வச்சிடுறேன். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். ரெண்டாவது சரண். உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்கள் ஆசைகளை சாயப்பா சீக்கிரமாக வந்து நிறைவேற்றி தரப்போகிறாங்கன்னு இது மூலமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நேம் வராதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த வாட்டி சாயப்பா வந்து உங்கள் பேர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ மூணாவதாக யார் பேர் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா பிரபா. உங்கள் பேரையுமே நான் வந்து சாயப்பா கையில் வந்து எப்பயும் போல் எடுத்து வச்சிடுறேன். உங்கள் மூணு பேர்த்துக்காக நான் வந்து நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீதி இருக்கவங்க உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. சாயப்பா வந்து அடுத்தடுத்த வாட்டி உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து நம்பிக்கையை இழந்துடாதீங்க. பொறுமையாக இருங்க. சாயப்பா கூடி சீக்கிரமாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த மூணு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஓம் செல்வமே, இனி உனக்கு வெற்றி தான். சிறிது கால பொறுமையாக இரு. உனக்கான நட்பழங்களை நான் உனக்கு அள்ளி அள்ளி உண்மையில் திளைக்கிறேன். உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய மன வலிகள் எல்லாவற்றையும் நான் போக்குகிறேன். நீ இப்பொழுது பார்த்தது எல்லாம் உன் நன்மை என்று தோன்றும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்த்த போகிறேன். எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்படாதே. அவசரப்பட்டால் எந்த ஒரு வெற்றியும் நெருங்காது. பொறுமையாக இருந்து கையாளு. வெற்றி அணிந்து உன் பக்கம் தானாகவே ஓடி வரும். உன்னுடைய பொறுமையை பார்த்த வெற்றி உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும். நான் உனக்கு பொறுமையை கற்று கொடுத்திருக்கிறேன். அந்த பொறுமையை நீ கையாள கற்றுக்கொள். என்னுடைய வார்த்தை உங்களை பல முறையில் பல கஷ்டங்களில் உங்களை தெம்பேற்றி இருந்திருக்கும். உங்களுக்கு நான் தெம்பு ஊற்றுவதற்காக நின்றும் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. உங்களுக்கு நான் செய்ய போகும் உண்மையையும் உங்களுக்கு நான் செய்ய போகும் நன்மைகளையும் சொல்லவேதான் ஒவ்வொரு முறையும் உங்களை நான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறேன். எப்ப கஷ்டம் வருதோ அப்பொழுது என்னிடம் வந்து நெருங்குகிறார்கள். ஆனால் அதுவே கஷ்டம் வராத பொழுது என்னை ஒரு மனிதனாக கூட பொருட்படுத்துவது கிடையாது இந்த மக்கள். ஆனால் எப்பொழுதும் நீ என்னையே சரணடைந்து என்னையே பார்த்து கொண்டு இருந்து என்னை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த சாயிக்கு என்ன செய்யலாம், இந்த சாயிக்கு என்னவாறு உணவளிக்கலாம் என்று நீ யோசிக்கும் பொழுது நான் உன்னை பற்றி யோசிக்க மாட்டேனா? உன் வெற்றிக்காக நீ போராடுவதை விட நான் உனக்கு மிக அதிகமாக போராடி கொண்டு இருக்கிறேன். உனக்கு எதுவும் தெரியாது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய வெற்றியை பார்க்க போகிறாய் என்று உனக்கு எதுவும் புரியாது. இந்த காலை வேளையில் நான் உனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். நிச்சயமாக நீ செய்து கொண்டு இருக்கும் வேளையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். எல்லாம் உன் கையில் வந்து கிடைக்கும். உன் கையில் வந்து கிடைக்கும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்வது எல்லாம் உண்மை. பொறுத்திருந்துப்பார், ஆச்சரியப்படுவாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.